सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्त कोहकं सत्यं परं धीमहि दृष्ट्वा अस्त्रतेजस्तु तयो स्त्रीलोकान् प्रदहन् महत् दह्यमानाः प्रजाः सर्वाः सांवर्तकममंस्त प्रजा उपद्रवम् आलक्ष्य लोकव्यतिकरं चतं मतं च वासुदेवस्य संजहार अर्जुनोद्वयम् तथा आसाद्य तरसा दारुणं गौतमीसुतं बबन्ध अमर्ष ताम्र अक्षः पशुं रशनया यथा शिबिराय निनेशन्तं दाम्ना बद्ध्वा रिपुं बलात् प्राह अर्जुनं प्रकुपितो भगवान् अम्बुजेक्षणः अश्वत्थाम प्रयोगं पण्ण ब्रह्मास्त्रत्तै वंदु कौंटर पण्रतुक्कु केकरदु इल्लैया ओके அதுக்கு வந்து அர்ஜுனன் வந்து பதிலுக்கு இன்னொரு ஒரு பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணா ரெண்டுத்தினுடைய தேஜஸ்னால பிரஜைகள் எல்லாரும் அப்படியே வந்து தவிக்கிறத பார்த்துட்டும் அர்ஜுனனே ரெண்டு அஸ்திரத்தையும் திருப்பி வாங்கிண்டாம அவகர்ஷணம் அதை திருப்பி எடுத்துண்டா அதுக்கப்புறம் வந்து கௌதமி சுதம் கௌதமியினுடைய கிருபியினுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவை வந்து ஒரு பசுவை கட்டுற மாதிரி கட்டி இழுத்துண்டு வந்தான் சிபிரத்துக்கு அந்த கூடாரத்துக்கு ஐஷன் போகணும்னு ஆசைப்படுறச்சே அப்போ பகவான் அம்புஜேக்ஷணா பிரகுபிதா அர்ஜுனம் பிராக பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட ஒரு கோபத்தோட பேசுறார் அந்த அவனுக்கு வந்து தர்மத்தை புகட்டுறதுக்காக அர்ஜுனனுக்கு தர்மத்தை புகட்டுறதுக்காக இப்போ பகவான் பேச போறார் மைனம் பார்த்த அருகசி திராத்தும் பிரம்மபந்தும் இமம் ஜஹி யோ அசௌ அநாகசா சுப்தானு அவதீத் நிஷி பாலகான் ஹே பார்த்த ஏனம் திராத்தும் ந அர்ஹசி இவனை நீ வந்து காப்பாத்தவே கூடாதுன்னுட்டு பகவான் ஆரம்பிக்கிறார் ஏனம் பிரம்மபந்தும் இமம் திராத்தும் ந அர்ஹசி மா அர்ஹசி சோ மா ஏனம் பார்த்த அர்ஹசி மா அர்ஹசி யூஸ்வலி வந்து மாங்கிறது இதோட லட்ல கரத்தோட வரக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம இதுன்னு எடுத்துடணும் ஒரு புராணத்தினுடைய யூசேஜஸ் சோ பார்த்த அர்ஜுனனே ஏனம் இந்த இவனை இந்த அஸ்வத்தாமாவை திராத்தும் காப்பாற்றுவதற்கு மா அருகசி நீ வந்து பண்ணக்கூடாது யோக்கியதை இல்ல அப்படின்னா இவனுக்கு இவனை வந்து காப்பாத்துறதுக்கு அருகதை உடையவன் அல்ல நீ இவனை காப்பாத்தாத அநாகசா சுப்தானு பாலகானு நிஷி யஹா அசௌ அவதீத்து இமம் பிரம்மபந்தும் ஜஹி இவனை இப்பவே கொன்னுடுங்கிற சோ ஏனம் திராத்தும் ந அருகசி இவனை வந்து நீ காப்பாத்தணுங்கிற அவசியம் கிடையாது பிரம்மபந்தும் இமம் ஜஹி இவனை நீ வந்து கொன்னுடு இப்பவே பிரம்மபந்து பிராமணர்களுக்கு ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடியவன் தான் இவன் வந்து உண்மையான பிராமணன் கிடையாது ஏன்னா யஹ அசௌ எந்த இவன் இந்த அஸ்வத்தாமா என்றவன் அநாகசா ஒரு பாபமும் செய்யாத சுத்தானு தூங்குகின்ற பாலகானு குழந்தைகளை நிஷி இரவு நேரத்தில் அவதீத் இவன் கொன்றானோ இல்லையா இவன் கொன்னானே அதனால இவனை நீ நீ கொன்னுடு அப்படின்னு கண்ணன் சொல்றான் சோ இவன் வந்து ஒரு ரட்சிக்கு ஒரு அருகதை உடையவனே கிடையாது ஆகையினால இவனை கொன்னுடு அப்படிங்கிறார் சோ இதுல வந்து அநாகசா நிரபராதானுங்கிறதுக்கு மாத்திரம்தான் வியாக்கியானத்துல கொடுத்துருக்காரு அதுக்கு மேல ஒன்னும் இல்ல என்ன சுலபம் இந்த ஸ்லோகம்லாம் சோ யஹா எவன் அசௌ இந்த அஸ்வத்தாமா அநாகசா அகஹன பாபம்னு அர்த்தம் அநாகசஹன பாபம் செய்யாத சுத்தானு தூங்குகின்ற பாலகானு குழந்தைகளை நிஷி இரவு நேரத்தில் அவதீத்து கொன்றானோ தஸ்மாத் காரணாது இமம் பிரம்மபந்தும் ஜஹி இந்த பிரம்ம பிராமணர்களுக்கு பந்து மாதிரி இருக்கக்கூடியவன் அதுக்கு மேல அவனுக்கு பிராமணத்துவம்ங்கிறது கிடையாது அப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தாமாவை கொன்னுடு மா ஏனம் தாத்தும் அர்ஹசி இவனை நீ வந்து காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல ஹே பார்த்த அதுக்கு வந்து ஸ்மிருதி வாக்கியம் இவர் வந்து சப்போர்ட்டுக்கு அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறார் பகவான் மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சுப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபன்னம் விரதம் பீதம்
ந ரிப்பும் ஹந்தி தர்மவித் தர்மத்தை அறிந்தவன் தர்மவித் தர்மத்தை பத்தி தெரிஞ்சவன் இது இவ எல்லாரையும் கொல்ல மாட்டான் அப்படிங்கிறதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இது பாபம் செய்யாதவர் குழந்தை ராத்திரியில தூங்கின்னு இருக்கிறது எத்தனை தவறு அவன் பண்ணிருக்கான் பாருங்க அதுல. ஏன்னா தூங்குறவால நம்ம வந்து கொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு ராத்திரியில இந்த யுத்த தர்மத்தை பொறுத்த வரையில் ராத்திரியில பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவால பண்ணக்கூடாது, பாபம் செய்யாத வாழை என்னத்துக்கு பண்ணணும் அதுவும் அவசியம் இல்ல. எல்லா விதமான தப்பையும் செஞ்சிருக்க கூடியவன் இவன். அதுக்காக இங்க வந்து பகவான் ஸ்மிருதியில இருந்து எடுக்கிறார், தட் இஸ் தர்மசாஸ்திரத்தை கோட் பண்றார். தர்மவித் தர்மத்தை அறிந்தவன் ந ஹந்தி கொல்ல மாட்டான். யார் யாரெல்லாம் கொல்ல மாட்டான்னா மத்தம், மத்தனா மத்தியாதினா, இங்க வந்து ரிப்போகோ அப்பி எதிரியா இருந்தா கூட சுப்தஸ்ய பாலஸ்ய வதஹா ந தர்மஹா இதி அந்யார்த்தைஹி தர்ஷயதி. எதிரி அவனாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவன் தூங்கறச்சேயோ இல்ல ஒரு குழந்தையா இருந்தான்னா அவனை கொல்லக்கூடாதுங்கிறது இருக்கு. வேணிச மரத்துல கர்ப்பசையாம் கதோவாம்பர், வயத்துல இருக்கிற குழந்தைய கூட நான் விடமாட்டேன், அவனுக்கு கூட யமனா இருப்பேன் அப்படின்னு அஸ்வத்தாமா பிரதிஜை பண்றான் அதுல. சோ இங்க மத்தம், மத்தம்ங்கிறச்சு இந்த இன்டாக்சிகண்ட், ஒரு மதம் கொண்டவன் அல்லது பிரமத்தம், பிரமத்தம்னா அனவஹித, அனவஹிதனா அட்டென்ஷன் இல்லாதவன், கவனத்துல இல்ல, எவனோ அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான், கவனம் இல்லாதவனை தட்டி விட்டா அது தப்பு தானே. அதனால பிரமத்தம்ங்கிறச்சே கவனம் இல்லாதவன், அனவஹிதம், உன்மத்தம், பைத்தியம் பிடிச்சவன், கிரக வாத்தாதினா, கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால ஒரு பைத்தியம் அவனுக்கு வந்து, மனோநிலை சரியான மனோநிலையில இல்லாத ஒருவன், ஜடம், ஜடம்ங்கிறச்சு அனுத்யமம், எதுலையுமே ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்காத ஒரு பர்சன், ஜடகா, ஜடம் போல உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அவனா சொந்தமா எந்த ஒரு இடத்துலயும் அவனுக்கு செயல்படுத்த தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவன், அவனையும் கொல்ல மாட்டான் தர்மவித்துங்கிறவன். பிரபன்னம், பிரபத்தி பண்ணவன், சரணாகதி அடைந்தவன். விரதம், விரதம்னா பக்ன ரதஹா, யாருடைய ரதமானது உடைந்ததோ, ராமராவண யுத்தத்துல ராவணன் வந்து ரத்தினம் வித்தி ரதத்துல இருக்கக்கூடிய ராவணனை பார்த்துட்டு கீழே பதாத்திம் ராமம் ச திருஷ்டுவா, காலாட்பட மாதிரி ராமன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்திரன் வந்து மாத்திலேயே தேரோட அனுப்புவர் கீழே. ஏன்னா சமயோரேவ யுத்தம் சோபதே, ரெண்டு பேரும் ஒரே இதுல லெவல்ல இருக்கணும், யானையில இருக்கிறவன் யானையில இருக்கிறவனோட போர் பண்ணணும், ரதத்துல இருக்கிறவன் ரதத்துல இருக்கிறவனோட தான் வந்து போரிடலாம். அதனால இங்க வந்து விரதம், பக்ன ரதம், எவனுடைய ரதமானது உடைக்கப்பட்டுடுத்தோ அவனுடன் அவனை வந்து கொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பீதம், பயந்துருக்கான் ஒருத்தன், திரும்பி ஓடணும்னு பாக்குறான், அவனை போய் துரத்தி அடிச்சுட்டு சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம். எத்தனை ரூல்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பெரிய நமக்கு வந்து ரூல் புக் வேணுங்கிறது இல்ல, இதெல்லாம் காமன் சென்ஸ். ஒரு மனுஷியாளுக்கு வந்து ஒரு கருணை இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கிறது தெரியுது நமக்கு. தர்மவித்து, தர்மத்தை பத்தி அறிந்தவன், ஒரு மத்தம், ஒரு இன்டாக்சிகண்டோட அந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடியவன், அல்லது கவனம் இல்லாதவன் பிரமத்தம், உன்மத்தம் சித்தப்பிரம பிடிச்சவன், சுப்தம் தூங்கிக் கொண்டிருப்பவன், பாலம் குழந்தை, ஸ்திரியம் பெண்ணு, ஜடம் அப்படியே ஒரு எந்த ஒரு செயல் முயற்சியும் இல்லாத ஒருவன், பிரபன்னம் சரணாகதி அடைந்தவன், விரதம் ரதம் இல்லாதவன், பீதம் பயந்திருப்பவனாக இருந்த பொழுதிலும், அதாவது எதிரியாக இருந்த பொழுதிலும், இப்படி எல்லாம் அந்த எதிரி இருந்தான்னா அவனை வந்து கொல்லக்கூடாது. ந ஹந்தி, ஓகேயா? சோ மத்தம், பிரமத்தம், உன்மத்தம், சுத்தம், பாலம், ஸ்திரியம், ஜடம், பிரபன்னம். இது எதுக்கு சொல்றாருன்னா, தூங்கின்றிருந்த குழந்தைய அவன் வந்து கொன்னாங்கிறதுனால நீ வந்து இவனை கொன்னுடு அஸ்வத்தாமாவ அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். ஸ்வப்ராணானு எஃப் பரப்ராணைஹி பரப்ராணைஹி பிரபுஷ்ணாதி அக்ரிணஹா கலஹா தத்வதஸ்தஸ்யஹி ஸ்ரேயோ யத் தோஷாத்து யாதி அதஃப் புமானு. எந்த ஒரு தோஷத்தினால ஒரு மனுஷியன் கீழே செல்கிறானோ அந்த அந்த மனுஷியனை கொல்லுவதுங்கிறது அவனுக்கும் நல்லதுதான் அப்படிங்கிறார். ஒரு
ஏன்னா அந்த தப்புல இருந்து அவனுக்கு தண்டம் கொடுக்கற மாதிரி தானே அது, தண்டனை விதிக்கிற மாதிரி தானே அவனை வந்து கொல்றதுங்கிறது. சோ யஹா எவன் ஒருவன் ஸ்வப்ராணானு தன்னுடைய பிராணன்களை பரப்பிராணைகி புஷ்ணாதி பிரபுஷ்ணாத்தின்னு நர்ச்சர் பண்றது. சோ தன்னுடைய பிராணனை வளர்க்கறான் ஒருத்தன், தன்னுடைய சர்வைவலுக்காக இன்னொரு ஒருத்தனை பிராணனை வந்து கொல்றானோ, இன்னொருத்தனை எது கொல்றானோ, டைரக்டா போரிடுறத பத்தி இல்ல, முந்தின ஸ்லோகத்தோட இதை கனெக்ட் பண்ணிக்கணும். மற்றவனுடைய பிராணன்களினால் தன் பிராணனை தன்னுடைய உயிரை எவன் ஒருவன் பிரபுஷ்ணாதி, பிரபுஷ்ணாதிங்கிறச்சு வளர்க்கிறானோ, எவன் ஒருவன் எந்த ஒரு துஷ்டன் கலஹா அக்ரிணஹா அக்ரஹான அக்ரிணான கருணை அக்ரிணஹான கருணை அற்றவன். சோ அக்ரிணஹா கருணை இல்லாத ஒருவன் கலஹா துஷ்டன், ஸ்வப்ராணானு தனது பிராணன்களை பரப்பிராணைகி மற்றவனுடைய உயிர்களால் பிரபுஷ்ணாதி வளர்க்கிறானோ, தத்வதஹா அந்த மனுஷியனுடைய வதம் என்பது தஸ்ய ஸ்ரேயஹா அவனுடைய ஸ்ரேயஸு தான், அவனுக்கு ஒரு நல்லதுதான் அது. ஏன்னா அவனுக்கு தண்டம் விதிக்கிற மாதிரி, அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தோம்னா அவனுக்கு நல்கதி நல்ல கதி ஏற்பட போறது. அது வந்து இங்க கீழே சொல்றார் வியாக்கியானத்துல. சோ தத் வதஹா தண்டரூபஹா தஸ்யைவ ஸ்ரேயஹா புருஷார்த்தஹா, அவனுடைய அந்த அந்த மாதிரி ஒரு மனுஷன், எவன் ஒருவன் தன்னோட பிராணனை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தனை கொல்றானோ, அந்த ஒரு மனுஷனை வந்து கொல்றதுங்கிறது அவனுக்கு விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை. அந்த விதிக்கிற தண்டனையானது அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்ரேயஸ், ஒரு புருஷார்த்தத்தை கொடுக்கறது, ஒரு நல்லதை கொடுக்கறது. சோ தஸ்யைவ ஸ்ரேயஹ, அவனுக்கே அது வந்து நல்லதா முடியறது. ஏன்னா எது எது தோஷாத்து சஹா புமானு அதஹா யாதி, அந்த ஒரு மனுஷன் இன்னொருத்தனை கொல்றதுங்கிற ஒரு தோஷத்தினால அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதை விட ஒரு பெரிய ஒரு பிராணனை எடுக்கிறதுங்கிறத விட பெரிய இது அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் ஜெயினிசமே வந்திருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஒரு சின்ன புழு பூச்சிய கூட வந்து துன்புறுத்தக்கூடாது, அதனுடைய ஒரு பிராணனை கூட எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் வந்தது. அவ ஸ்ருதியில நம்பிக்கை இல்லைங்கிறதுனாலதான் அதை வந்து எதுக்கணும்னுட்டு பல வைதிக தர்மங்கள் வந்தது. சோ எது தோஷாத்து எந்த ஒரு தோஷத்தினால மற்றவனுடைய பிராணனை எடுக்கிறதுங்கிற அந்த ஒரு தோஷத்தினால மனுஷியனானவன் கீழே விழறானோ. சோ எது எதஹா ஏனென்றால் தண்ட பிராயஷ்சித்த ரஹிதாத்து தோஷாத்து சப்பமான் அதஹா யாத்துங்கிற, அவனுக்கு தண்டனை விதிப்பதுங்கிற ஒரு பிராயஷ்சித்தம் அவனுக்கு பண்ணலையே ஆனால் அவன் கீழேதான் விழுவான். அதாவது இருக்கிற நிலைமையை விட்டு இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட போறான் அந்த மனுஷன். ததாச்ச ஸ்மரந்தி, ஸ்மரந்தின்னா ஸ்மிருதியில இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸ்மரந்தின்னு வந்தாலே நிறைய இடத்துல வியாக்கியானத்துல வந்து ததாச்ச ஸ்ருதிஹின்னு வரும். ததாச்ச ஸ்ருயதே ஸ்ருதிஹி இந்த மாதிரி வந்ததுன்னா வேதத்துல இருக்கக்கூடியது. ததாச்ச ஸ்மரந்தி அல்லது ஸ்மிருதிஹி அப்படின்னு வந்ததுன்னா ஸ்மரதிஜ பகவான் அப்படின்னு வரும். சில இடங்கள்ல வந்து ஸ்மரதிஜ பகவான் வேதவியாசகான்னு வரும், அப்படின்னு ஸ்மிருதியில எழுதியிருக்குன்னு அர்த்தம். சோ ராஜபிஹி திருதண்டாஹாது கிருத்வா பாபானி மாணவாக விதூத கல்மஷாயாந்தி ஸ்வர்கம் சுகிருத்தினோ யதா அப்படின்னு இருக்கு. என்ன ராஜபிஹி விதிருத தண்டாக பாபானி கிருத்வா பாபங்களை செய்துவிட்டு மாணவாக மனுஷியர்கள் ராஜபிஹி திருத தண்டாக ராஜாக்கள்னால ஒரு தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களே ஆனால் விதூத கல்மஷாக பாபம் போய் பாபம் நீங்கி ஸ்வர்கம் யாந்தி ஸ்வர்க்கத்துக்கு செல்கிறார்கள். ஏன் பாபம் நீங்கிட்டான்னா சுகிருத்தினஹா நல்ல செயல்கள் அவர்களால் செய்யப்பட்ட நல்ல நற்செயல்களை வைத்து அவர்களுக்கு ஸ்வர்க்கமானது கிடைக்க பெறுகிறது. நம்ம பண்ண தப்புக்கு ராஜா தண்டனை விதிக்கிறானா அந்த தப்புக்கு உண்டான அந்த பாப செயலுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுடுறதா ஆயிடுறது, அப்போ பாபம் விலகிடுறது. அப்படிதான் கணக்கு, அதுதான் பிராயஷ்சித்தமா போயிடுறது. அந்த தண்டனையை எஸ்கேப் பண்ணி நம்ம வந்து ஏமாத்துறோம்னு நினைச்சுட்டு நம்ம போனோம் வச்சுக்கோங்க, ஏமாத்துறதே இல்லை. ஏன்னா 10 பேர் விட்னஸ் வச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லா காரியத்துக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது எல்லாம் தவிர மனசாட்சின்னு ஒண்ணு வேற ஒரு ஒரு இது இருக்கு, காத்து
இது எல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தாட்டுக்கும் நமக்கு வந்து விட்னஸோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே விட்னஸோட இல்லாமல் இல்லை. அதனால ஒவ்வொரு எதையுமே நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. இன்னைக்கு இல்லாட்டா இன்னொரு ஜென்மாவில அந்த பாபத்துக்கு உண்டான விஷயத்த அனுபவிக்க போறோம். இன்னைக்கு கிடைச்சு அது ராஜ தண்டனை அனுபவிச்சோம்னா அது இதோட கேன்சல் ஆயிட போறது, செஞ்ச நல்ல செயலுக்கு சொர்க்கம் கிடைக்க போறது அப்படின்னு ஸ்மிருதி இருக்கு. சோ அதனால அவனுக்கு அவனை நீ கொல்றது அஸ்வத்தாமாவை கொல்றதுங்கிறது அஸ்வத்தாமாவுக்கு ஒரு நல்லது, நீ பண்ணு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பிரதிஸ்ருதம் ச பவதா பாஞ்சால்யை ஸ்ருண்வதோ மம ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்திரஹ. எனக்கு எதிர்த்தாப்புல நீ அவளுக்கு வந்து ஒரு ஒரு இது பண்ண, நான் கேட்டுட்டே இருக்கிறச்சு அவளுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியோ இல்லையோ திரௌபதிக்கு. சோ பிரதிஸ்ருதம் மானினி, ஹே மானினின்னுட்டு இவனை கூப்பிடுற வீரன் இல்லையே, திரௌபதிய கூப்பிடுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. சரி நான் சரியா இது பண்ணல. பிரதிஸ்ருதம் ச பவதா பாஞ்சால்யை ஸ்ருண்வதோ மம ஆஹரிஷ்யே சிரஹ தஸ்ய யஹ தே புத்ரஹ மானினி. ஹே மானினி, அது தனியா போட்டுக்கணும், அது ரெண்டாவது லெவல் போட்டுருவோம். சோ பவதா தங்களால் அர்ஜுனனை கூப்பிடுறாரு, அர்ஜுனனை அட்ரஸ் பண்றச்சு மம ஸ்ருண்வதஹ, நான் கேட்டுட்டே இருக்கிறச்சு பாஞ்சால்யை பாஞ்சாலிக்கு பவதா பிரதிஸ்ருதம், நீ வந்து ப்ராமிஸ் பண்ண. என்ன ப்ராமிஸ் பண்ண? அது வந்து ஓபன் கோட்ஸ்ல ரெண்டாவது லைன்ல இருக்கு. அர்ஜுனன் சொன்னது கீழே ரெண்டாவது லைன்ல கோட் பண்ணிருக்கார். ஹே மானினி புத்ரஹா சஹா தஸ்ய சிரஹா தே ஆஹரிஷ்யாமி ஆஹரிஷ்யே. அவன் அந்த அஸ்வத்தாமா வந்து உன்னுடைய பிள்ளையை கொன்னவன். யஹா புத்ரஹா, புத்திரம் ஹந்தி இது புத்ரஹா, எவன் உன்னுடைய பிள்ளைய கொன்னானோ அவனுடைய தலையை தே ஆஹரிஷ்யே உனக்கு நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நீ வந்து அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியோ இல்லையோ அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. அப்ப இவனை கொன்னுடும். பகவானுக்கு அவ்வளவு கோபம் அங்க, கோபம் இல்ல, இது வந்து அவனுக்கு தர்மத்தை புகட்டுறதுக்காக ஒரு ஒரு பசுவை கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துன்னு வந்தான் ஒரு பிராமணன், அது பண்ணிருக்க கூடாது. அதுக்குனால இங்க வந்து பகவான் வந்து புகட்டுறார். சோ இங்க முதல்ல மமா ஸ்ருண்வதா, நான் கேட்டுட்டே இருக்கிறச்சு பக்கத்துல இருந்துட்டே இருக்கிறச்சு என்னை பொருட்படுத்தாமல் என்கிட்டக்கு நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா இல்லையோ, நான் இப்படி வந்து பிரதிஜை பண்ணலாமான்னுட்டும், நான் கேட்டுட்டே இருக்கேன் நான் இருக்கேங்கிறத கூட நீ வந்து பொருட்படுத்தாமல், அந்த சஷ்டி விபக்திக்கு அதுதான் அங்க சுவாரஸ்யம். மயி ஸ்ருண்வதி சதின்னுட்டு சப்தமி போடுறதுக்கு பதிலா மம ஸ்ருண்வதா சதஹான்னு போட்டிருக்காரு அந்த இடத்துல. அப்போ இப்ப வந்து ஒரு அப்பா ருதத்தஹா பாலகஸ்ய ருதத்தஹா பாலகஸ்ய பிதா பகிஹி அகச்சத் அப்படின்னு இருந்ததுன்னா குழந்தை அழுதுண்டே இருக்கிறச்சு அப்பா வெள்ள கிளம்பினார்னு எக்ஸாம்பிள். அந்த குழந்தைய பொருட்படுத்தாமல் அப்பா வெளில கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். அது அந்த சிக்ஸ்த் கேஸுக்கு அதான் அது சுவாரஸ்யம். இங்கேயும் அதே மாதிரி மம ஸ்ருண்வதா, நான் கேட்டுட்டே இருந்தேன் பக்கத்துல நின்றுட்டு, நீ என்ன வந்து துளி கூட கண்டுக்கலையே, அங்க அவளுக்கு என்னமோ ப்ராமிஸ் பண்ணியே நீ. பவதா பாஞ்சால்யை பிரதிஸ்ருதம், பாஞ்சாலிக்கு நீ வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியே பிரதிஜ்ஞ பண்ணியே. என்னது பிரதிஸ்ருதம்? இங்க ஓபன் கோட்ஸ் உங்களுக்கு. யஹா புத்ரஹா, எவன் ஒருவன் அந்த பிள்ளையை கொன்னானோ அந்த அஸ்வத்தாமாவை, தஸ்ய சிரஹா அவனுடைய தலையை, ஹே மானினி மானத்தையே ஒசத்தியா வச்சுட்டு இருக்கக்கூடியவளே அல்லது கோபம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவளே தே ஆஹரிஷிய உனக்கு கொண்டு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன்னு நீ சொன்னியோ இல்லையோ. தது அசௌவத்யதாம், ஆகையினால இந்த பாபம் செய்தவனானவன் வத்யதாம் கொல்லப்படட்டும். ஆததாயி ஆத்மபந்துகா பர்த்துஷ்ட விப்ரியம் வீர வீரஹா கிருதவான் வீர கிருதவான் குலபாம்சனஹா. சோ வீரஹா, ஹே வீர வீரனே அர்ஜுனன் அட்ரஸ் பண்றார், இந்த பாபம் செய்தவன் ஆததாயி, ஆததாயி போன தரம் பார்த்தோமோ இல்லையோ அந்த இது பாய்சன் நெருப்பு வச்சவன், க்ஷேத்திரத்தை பிடிங்கிறவன், தனாபஹாரி ஸ்திரீ அபஹாரி எல்லாருமே ஆததாயி, ஆறு பேர் அங்க. சோ இந்த மாதிரி ஆததாயியா இருக்கக்கூடிய இந்த அஸ்வத்தாமா ஆத்ம பந்து தன்னுடைய பந்துக்களை கொன்று கொல்றவன்,
அசௌ பர்த்துஹு விப்ரியம் கிருதவான் குலபாம்சனஹா, தன்னுடைய குலத்திற்கு ஒரு அழுக்கு. பாம்சனஹானா அதுக்கு வந்து ஒரு அவதூறாக இருக்கக்கூடியவன். மேலும் பர்த்துஹு விப்ரியம் கிருதவான், பர்த்துஹு பிரியம் இதி மத்வா அகரோத்துன்னர். துரியோதனனுக்கு இது வந்து சரியான ஒரு செயல் அப்படின்னு நினைச்சுட்டு தானே அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அங்க பர்த்ருஹு பிரியம் நிதி மத்வான்னு போட்டார் முன்னாடி. அதே இங்க வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, பர்த்ருஹு விப்ரியம் கிருதவான், இவன் என்னமோ வந்து துரியோதனனுக்கு நன்மை செய்யறோம்னு நினைச்சுட்டு ஒரு காரியத்தை பண்ணான், ஆனா அது வந்து துரியோதனனுக்கு கெட்ட விளைவா தான் ஏற்பட்டுருச்சு. சோ பர்த்ருஹு விப்ரியம் கிருதவானு, தன்னுடைய அரசனுக்கு வந்து கெடுதலை விளைவித்தவனான குல பாம்சன, தன் குலத்தையே வந்து ஒரு நாசம் செய்தவனான ஆத்ம பந்துஹா, தன்னுடைய பந்துக்களை கொன்னவன் ஆததாயி பாபஹா, பாபம் செய்தவனான இவன் அல்லது பாபத்தினுடைய உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கக்கூடியவன் இவன், வத்யதாம், இவன் கொல்லப்பட வேண்டும், கொல்லு இவன அப்படின்னு பகவான் சொல்றார். ஏவம் பரீட்சதா தர்மம் இதுதான் முக்கியம். ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்தா கிருஷ்ணேன சோதிதா ந ஐச்சது ஹந்தும் குருசுதம் யத்யபி ஆத்மஹனம் மகான். அவன் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் குருவனுடைய புள்ள, அதனால கொல்றதுக்கு அவனுக்கு துளிக்கூட இஷ்டம் இல்லை. கண்ணன் அப்படி கொஞ்சம் தூண்டி பார்க்கறான், இவன் தர்மத்துலதான் இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றார். அப்பப்போ பகவான் அப்பப்போ எதையாவது இப்படி ஒரு விளையாட்டு காமிச்சுட்டே இருப்பான். சோ ஏவம் பார்த்தா, ஏவம் கிருஷ்ணேன தர்மம் பரீட்சதா கிருஷ்ணேன சோதிதா, அண்மையம் அப்படி தர்மத்தை பரீட்சை செய்ய வேண்டும் என்ற கண்ணனால் சோதிதா தூண்டப்பட்டவனான பார்த்தா ந ஐச்சது ஹந்தும், அவனுக்கு வந்து கொல்வதற்கு இஷ்டம் இல்லை. யார? குருசுதம், குருவனுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவை கொல்வதற்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. எத்யபி சோதிதாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி, எத்யபி சோதிதா ததாபி ஹந்தும் நைச்சதான், எத்யபி ஆத்மஹனம், ஏன்னா அவன் தன்னுடைய ஆத்மஜகானா ஆத்மாவை புத்திர நாமாசிங்கிறோம், அதனால ஆத்மான பிள்ளை வரையில் எக்ஸ்டெண்டட், அங்க பிள்ளைக்கும் ஆத்மான பேரு. சோ அதனால ஆத்மஹனம்னு தன்னை கொன்னவன் இல்ல, தன்னுடைய பிள்ளையை கொன்னவனான அந்த அஸ்வத்தாமாவை அவன் வந்து கொல்லணும்னு ஆசைப்படல. நான் ஐச்சத்து யதா, ஏனென்றால் அர்ஜுனன் மகான், இப்படி வந்து கண்ணன் தூண்டினாலும் உடனே சீச்சி நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு அவனுக்கு வந்து மனசுல பட்டுருது அர்ஜுனனுக்கு. சோ ஏவம் பார்த்தா தர்மம் பரீட்சதா தர்மத்தை, ஏவம் இவ்வாறு தர்மத்தை பரீட்சை செய்யக்கூடிய கிருஷ்ணேன கிருஷ்ணனால் சோதிதா, அபி தூண்டப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் பார்த்தா மகான் குருசுதம் ஆத்மஹனம் குருசுதம் ஹந்தும் ந ஐச்சது, அவன் வந்து தன்னுடைய குழந்தைகளை கொன்னவனாக இருந்த பொழுதிலும் அவனை கொல்லணும்னு இவன் ஆசைப்படல. அத உபேத்திய ஸ்வசிபிரம் கோவிந்த பிரியசாரதிஹி நிவேதயத்தம் பிரியாயை சோசந்தியா ஆத்மஜானு ஹதானு. ப்ராமிஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, நான் கேட்டுட்டே இருக்கிறச்சே, மம சுருண்வதா பிரியாயை பாஞ்சால்யை பிரதிஷ்ருதம் துவயான்னர். நான் கேட்டுட்டே இருக்கிறச்சே, நான் தலையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேம்மான்னு நீ பிரதிஜை பண்ணியே கொன்னுடு இவனன்னு சொன்னார். உடனே இவனுக்கு வந்து கொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ பாஞ்சாலிட்ட பண்ண ப்ராமிஸ் என்ன ஆறுது, அவள்கிட்ட வந்து கேட்கணுமா இல்லையா, அவள்கிட்ட வந்து சொல்றாருங்க. அத ஸ்வசிபிரம் உபேத்திய, தன்னுடைய சிபிரம் தன்னுடைய கூடாரத்திற்கு நெருங்கி உபேத்திய கோவிந்த பிரிய சாரதிஹி, கோவிந்த பிரிய கோவிந்தா ஏவ பிரியா சாரதிஹி எஸ்யசஹா, உனக்கு சாரதியா வந்து உட்கார்ந்தவர், அவர் சண்டையிலேயே இன்வால்வ் ஆகலையே, சாரதியா தானே இருந்தார். சோ கோவிந்தன் தான் இவருக்கு கோவிந்தன், அதாவது கண்ணன் வந்து சாரதி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்த காலத்துக்கு போயிருக்கானோ இல்லையோ, அங்கெல்லாம் கண்ணன் வரலையே, அங்கெல்லாம் வேற யாரோ சாரதினா, இவருக்கு வந்து பிரியமானவனாவும் இருக்கார் சாரதியாவும் இருக்காருனால கோவிந்த பிரிய சாரதிஹி அர்ஜுனஹா தத்ர. சோ கோவிந்தனை வந்து தன்னுடைய சாரதியா வச்சுட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஸ்வசிபிரம் உபேத்திய தன்னுடைய கூடாரத்திற்கு சென்று பிரியா சோசந்தியா சோசந்த் பிரியாயை
சோசந்தியை இந்த இடத்துல வந்து ஆ இருக்கிறதுனால இந்த இடத்துல சோசந்தியைன்னு இருக்கணும் அதை நான் பிரிக்க மறந்து போயிட்டேன் ஓகே சோ சோசந்தியை பிரியாயை ஆத்மஜானு சோசந்தியை பிரியாயை ஹதானு கொல்லப்பட்ட ஆத்மஜானு பிள்ளைகள் அவர்களுக்காக வருத்தத்துடன் கூடின பிரியாயை பாஞ்சாலியினிடம் தம் நிவேதயத்து இந்த என்டயர் சம்பவத்தை சொல்லி அஸ்வத்தாமாவை நான் இழுத்துன்னு வந்திருக்கேங்கிறத விஷயத்த அவனுக்கு அவனுக்கு சொல்றார் சரியா சோ கோவிந்த பிரியசாரதிகி அர்ஜுனன் அத பிறகு ஸ்வசிபிரம் உபேத்திய தன்னுடைய சிபிரத்துக்கு சென்று தம் இந்த அஸ்வத்தாமாவை பற்றின விஷயத்தை ஹதானு ஆத்மஜானு சோசந்தியை பிரியாயை தன்னுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்ட பிள்ளைகளுக்காக வருத்தத்துடன் கூடின பிரியை அந்த திரௌபதியினிடம் இதை எல்லாத்தையும் கூறினார் மேல ததாஹிருதம் பசுவது பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணா அபகிருதம் குரோஹோ சுதம் வாமஸ்வபாவா கிருபையா நனாமச்ச ததா ஆஹிருதம் அவ்வாறு இழுத்து சென்று வரப்பட்ட இந்த அஸ்வத்தாமாவை பார்த்துட்டு திரௌபதி என்ன பண்ணான்னா கையை கூப்பி நமஸ்காரம் பண்றான் நனாம ஏன்னா குரோஹோ சுதம் அவளுக்கு வந்து ஒரு அழகான ஸ்வபாவங்கிறதுனால வாமஸ்வபாவான வாமஹா சோபனஹா ஸ்வபாவா ஒரு நல்ல ஸ்வபாவம் உடையவள் அவ கர்ம ஜுகுப்சிதேனாபி அவன் வந்து தன்னுடைய செயலை பத்தி அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு வெறுப்பு வந்துருத்து தான் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டோமேன்னு அஸ்வத்தாமாவுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு அதனால அவன் தலையை குனிஞ்சின் இருக்கக்கூடிய அந்த அஸ்வத்தாமாவை பார்த்து அப்படியே ஒரு பசு போல கட்டப்பட்டு இழுத்து வரப்பட்ட அந்த அஸ்வத்தாமாவை பார்த்து இவ கிருபையா ஒரு கருணை காரணமாக திரௌபதி நமஸ்காரம் செய்யறாயேன்னு குருவனுடைய புள்ள அந்த ஸ்தானத்துக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கதானே இருக்கும் அதனால அவன் வந்து நமஸ்காரம் பண்றான் சம்ஸ்கிருதி ததா ஆகிருதம் பசுவது பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேன சோ கர்ம ஜுகுப்சிதேன தன்னுடைய செயல்னால செயலினுடைய செயலின் பேர் ஒரு அருவறுப்பு அதனால் அவாங்முகம் தலைய வந்து குனிஞ்சின் இருக்கக்கூடிய அபகிருத்தம் அபகிருத்தம்ங்கிறதையும் மேல சேர்த்துட்டு இருக்கோம் அவனுக்கு அப்ஜெக்டிவா சோ இல்ல கிருஷ்ணா அபகிருத்தம் அல்லது கிருஷ்ணாங்கிறத தனியா எடுத்துக்கணும் சோ அபகிருத்தம் தவறு செய்தவன் அபச்சாரம் செய்தவனான குரோஹோ சுதம் குருவனுடைய புத்திரனான பசுவது பாஷபத்தம் ஒரு பசுவை போல பாஷபத்தம் கயிற்றினால் கட்டப்பட்டவனான அப்புறம் ததா ஆகிருதம் அவ்வாறு அவ்வாறு அழைத்து வரப்பட்டவனாகன்னு போட்டிருக்கார் ஆகிருதம்னா அப்படியே வந்து அவன் பிடிச்சு இழுத்துண்டுனா வந்தான் அர்ஜுனன் அந்த மாதிரி இழுத்துன் வரப்பட்டவனான கர்ம ஜுகுப்சிதேன அவாங்முகம் தனது வெறுக்கத்தக்க ஒரு செயலினால் அவாங்முகம் தலைகுனிந்தவனான அஸ்வத்தாமாவை இத்தனை அட்ஜெக்டிவ் அவனுக்கு எதுவுமே சரியா இல்ல குருவோகோ சுதம்ங்கிறது தவிர வேற எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு ஒரு போற்றத்தக்க ஒரு அப்ஜெக்டிவாவே இல்லைங்க சோ அபகிருத்தம் அபச்சாரம் செய்தவனும் பசுவத்து பாஷபத்தம் பசுவை போல ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டவனான ஆகிருதம் அவ்வாறு இழுத்து வரப்பட்டவனான அதுக்கப்புறம் கர்ம ஜுகுப்சிதேன அவாங்முகம் தன்னுடைய வெறுக்கத்தக்க செயலினால் தலைகுனிந்து இருக்கக்கூடியவனுமான அந்த அஸ்வத்தாமாவை கிருபையா கிருபையினால் நிரீக்ஷிய குரோஹோ சுதம் இது நிரீக்ஷிய அதை கடைசியில சேர்த்துக்கலாம் குருவனுடைய பிள்ளை என்று அவனை பார்த்து வாமஸ்வபாவா அழகான ஸ்வபாவத்தை கொண்டவளான கிருஷ்ணா திரௌபதி நனாம வணங்கினாள் வியாக்கியானத்துல ஒன்னும் பெருசா இல்ல மேல போயிடலாம் உவாச்ச அசஹந்தி அஸ்ய பந்தனானயனம் சதி முச்சதாம் முச்சதாம் ஏஷா பிராமணோ நிதராம் குரு உவாச்ச அவ மேலும் கூறினாள் உவாச்ச சட்டும் அந்த சக்காரம் எதுக்குன்னா நனாமச்ச உவாச்ச அப்படின்னு சக்காரம் போட்டிருக்கார் முன்னாடி நனாம நமஸ்காரம் செய்தாள் அதுக்கப்புறம் பேசவும் பேசினாள் நமஸ்காரம் மட்டும் பண்ணல அவனுக்கு வந்து பரிஞ்சு பேசுறாவ பந்தன ஆனயனம் அசஹந்தி அஸ்ய இவனுடைய பந்தனம் இவனை கட்டுறது அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு இழுத்துண்டு வந்தது இது ரெண்டுத்தையும் பொறுக்காமல் இருக்கக்கூடியவளான அந்த திரௌபதி அசஹந்தி சதி அதை பொறுத்துக்காம பொறுக்க முடியாதவளான
द्रौपदी उवाच कूरिनाळ् मुच्यतां मुच्यतां एषः ब्राह्मणः நிதராம் குரு. சோ இவர் வந்து எல்லார காட்டிலும் குரு, பெரியவர் ஸ்தானத்திலையும் சரி, பிராமணருங்கிறதுனால நாலு வர்ணத்தாருக்கு வந்து பிராமணன் வந்து ஒரு பூஜ்ய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவன்ங்கிறதுக்காகவும் சொல்றா. மேலும் குருவனுடைய பிள்ளைங்கிறதுனால குரு குருவுக்கு ஒப்ப ஒரு ஸ்தானத்துல குரு பிள்ளையையும் பார்க்கணும். குரு எங்க வாத்தியார்லாம் இன்னமும் குருவாத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார். அங்க குரு இல்லட்டா கூட அங்க குருவனுடைய ஃபேமிலிய வந்து அந்த ஸ்தானத்துல வச்சிருப்பார். அதனால குருவனுடைய பிள்ளைக்கும் அந்த ஸ்தானம் உண்டு. சதி இவ வந்து அஸ்ய பந்தன ஆனயனம் அசஹந்தி சதி. இந்த குருவனுடைய புத்திரனான அஸ்வத்தாமாவனுடைய பந்தனம் கயிற்றினால் கட்டி இழுத்து வர செய்தது அந்த ஒரு சம்பவமானதை அசஹந்தி சகிக்க முடியாதவளான இவள் திரௌபதி பிராமணஹ நிதராம் குருஹு ஏஷஹ முச்சியதாம் முச்சியதாம் இதி உவாச்ச. இவர் வந்து பிராமணன் மேலும் குரு. அது மட்டும் இல்ல, நிதராம் குருஹு. நிதராம் குருஹுனா ஒரு ரொம்ப வசதியான ஸ்தானத்துல வைக்கப்பட வேண்டியவர். அதனால முச்சியதாம் முச்சியதாம் விட்டுரு விட்டுரு அப்படின்னு ரெண்டு தடவை எப்பவுமே ஒரு இதுக்கு பரபரப்புக்கு வந்து ரெண்டு தடவை சொல்லணும், ஒரு தடவை சொல்லக்கூடாது. சார் ரகசியா மேலும் அவன் வந்து அவனை பத்தி சொல்றா. ச ரகசியா தனுர்வேதா ச விசர்க உபசம்யமஹா அஸ்திர கிராமஸ்ச பவதா சிக்ஷதா யத் அனுகிரஹாத். எந்த ஒரு அப்பாவனுடைய, தட் இஸ் இவருடைய அப்பாவை பத்தி இப்ப சொல்றா. அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமாவை மட்டும் நீ அவனுடைய ஒரு ஸ்டேட்டஸுக்காகவோ அவன் வந்து குருவனுடைய பிள்ளைங்கிறதுக்காக நீ விடணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, துரோணர் உனக்கு என்னென்னலாம் கொடுத்தாருன்னு இவருடைய அப்பா. அதுக்கப்புறம் அந்த துரோணரை பின்தொடர்ந்து கிருபி போகலையே, கிருபி இன்னும் இருக்காளே, குழந்தையினுடைய மரணத்தை எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த அஸ்வத்தாமா இல்லாத அவ அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருன்னு ஒரு அம்மாவனுடைய ஒரு ஸ்தானத்திலிருந்து திரௌபதி வந்து சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். இங்க ச ரகசியா தனுர்வேதா ச விசர்க உபசம்யமஹா அஸ்திர கிராமஸ்ச பவதா சிக்ஷிதோ யத் அனுகிரஹாத் ச ஏஷ பகவான் துரோணஹ பிரஜாரூபேண வர்த்ததே தஸ்ய ஆத்மனஹ அர்த்தம் பத்ன்யாஸ்தே ந அன்பகாத் வீரசூஹு கிருபி. இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்துக்கணும், அப்பதான் சென்டென்ஸ் முடியும். யத் அனுகிரஹாத், யாருடைய அனுகிரகத்தினால பவதா சிக்ஷிதா, தங்களால் படிக்கப்பட்டதோ, என்னென்னெல்லாம் உங்களால் கற்பிக்கப்பட்டதோ கற்றுக்கொள்ளப்பட்டதோ, எது ச ரகசியா தனுர்வேதா, ரகசியமாக இருக்கக்கூடிய தனுர்வேதம் முழுக்க உங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அர்ஜுனனுக்கு துரோணர் எந்த ஒரு இதுவும் இல்லாத ஃபேவரட்டிசம் அதுக்கு. அர்ஜுனன் வந்து அர்ஜுன பக்ஷபாதி அவர், அதனால அர்ஜுனன் கிட்டக்கு ஒரு தனி ஃபேவரட் இதுங்கிறதுனால ச ரகசிய தனுர்வேதா முழுக்க சொல்லி கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அஸ்திர கிராமஹா, அஸ்திரத்தினுடைய முழு கிராமஹான சமூகம்னு அர்த்தம். அஸ்திர சமூகமே அதனுடைய ஒரு விசர்க உபசம்ய, விசர்கா அதை பிரயோகம் பண்றது, உபசம்யமஹா அதை வந்து அடக்கிறது. இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு அதனுடன் கூட அஸ்திரங்களினுடைய கூட்டத்தையே உங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். பவதா யத் அனுகிரகாத் சிக்ஷிதா, எந்த ஒரு துரோணரனுடைய அனுகிரகத்தினால தங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டதோ, ச ஏஷ பகவான் துரோணஹ பிரஜாரூபேண வர்த்ததே, அந்த துரோணர் தோ இங்க தன்னுடைய பிள்ளையினுடைய உருவமாக இங்க இருக்கார். ஆத்மாவை புத்திரநாமாசிங்கிறது அதுதான். ச ரகசியாங்கர்ச்சி கோப்பிய மந்திர சகிதா, என்னென்னலாம் ரகசியமான மந்திரங்கள் உண்டோ தனுர்வேதத்துல அது அத்தனையும் சேர்த்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. மேலும் விசர்கான அஸ்திர பிரயோகா உபசம்யமஹா உபசம்ஹாரஹா, இது ரெண்டுடன் கூட அஸ்திர கிராமஹா அந்த அஸ்திரத்தினுடைய சமூகமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு தஸ்ய ஆத்மனஹா அர்த்தம் பத்ன்யாஹ தே ந அன்வகாத் வீரசூஹு கிருபி. அந்த வீரசூஹு, ஒரு நிமிஷம், சரி, வீரனை பெற்றெடுத்தவளான வீரசூஹுன வீர புத்திரவதி, வீரனை பெற்றெடுத்தவளான அந்த கிருபி கௌதமி, தட் இஸ் கௌதம வம்சத்துல பிறந்தவளான கிருபி, துரோணர்னுடைய மனைவி,
அவள் ஆத்மனக அர்த்தம் பத்னியாக ந அன்பகாத்து. சோ அவ வந்து இவர வந்து பின்தொடர்ந்து போகலையே அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம். தஸ்ய ஆத்மனக அர்த்தம் பத்னி ஆஸ்தே கிருபி ந அன்பகாத்து. சோ கிருபிக்கு வந்து ரெண்டு மூணு அப்ஜெக்டிவ் இங்க வருது. ஒண்ணு வந்து வீரசூகு, வீரனை பெற்றெடுத்தவள். அதுக்கப்புறம் ஆத்மனக அர்த்தம், தஸ்ய ஆத்மனக அர்த்தம். தஸ்ய ஆத்மனகாங்கிறது துரோணஸ்ய, துரோணருக்கு பாதியா இருக்கக்கூடியவள் கிருபி. ஏன்னா மனைவிங்கிறவள் ஒரு பாதி அப்படின்னு அர்த்தம். சோ அதனால தஸ்ய அந்த துரோணருனுடைய ஆத்மனக அர்த்தம் பத்னி, பாதியானவள் பத்னி கிருபியானவள் வீரசூகு ந அன்பகாத்து பின்தொடர்ந்து செல்லவில்லை அப்படின்னா அவளுடைய மரணம் இன்னும் ஏற்படல, அவ இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. அப்போ அவளையாவது நம்ம கன்சிடர் பண்ணி துரோணர் இங்க வந்து பிரஜாரூபேண அஸ்வத்தாமா ரூபேண இருந்துட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம யோசிச்சு நீ வந்து இவரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு திரௌபதி சொல்றான். அதுல வியாக்கியானம் வந்து கிஞ்ச மேலும் தஸ்ய துரோணஸ்ய ஆத்மா ஆத்மான தேகா தஸ்ய அர்த்தம் கிருபி ஆஸ்தே இருந்துட்டு இருக்கா. அர்த்தத்வே ஹேது பத்னி, அர்த்தம்னா ஆத்மனஹா அர்த்தம்ங்கிறது பத்னி எங்க இருக்குன்னா ஸ்ருதியில இருக்கு வேதத்துல. அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி, தன்னுடைய பாதிங்கிறது பத்னி. ஜாயாபதி அக்னிம் ஆததியாதாம் இது ஸ்ருதேஹே உபயோர் ஏகாகாரத்துவ அவகமாத்துச்ச, ரெண்டு பேருமே ஒரே ஆகாரம் அதனாலதான் ஜாயாபதி. அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரிதான் சிவன சக்தியும் அங்க இருந்துட்டு இருக்கா அர்த்தநாரி ஸ்வரூபத்துல. அது அவ ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அக்னிம் ஆதியதாம், அக்னியை வளர்க்கறதுங்கிறது மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். நானு பர்த்தரி மிருத்தே சா கதம் ஜீவதி, கணவன் போனதுக்கு அப்புறம் எப்படி அவ இன்னும் உயிரோட இருக்கான்னா ந அன்பகாத்து யதா வீரசூகு, ஏன்னா பிள்ளையோட இருக்கிறதுனால அந்த பிள்ளைய பாத்துக்கணுங்கிறதுக்காக அவ வந்து பின்தொடர்ந்து போகல அப்படிங்கறத நமக்கு இங்க வந்து சொல்றர் ஸ்ரீதர சுவாமி. சோ ச ஏஷ பகவான், யாரு உனக்கு வந்து இந்த ரகசியமான தனுர்வேதத்தையும் அஸ்திர பிரயோகத்தையும் அஸ்திர உபசம்ஹாரத்தையும் கத்து தந்தாரோ அந்த பகவான் துரோணருங்கிறவர் பிரஜாரூபேண அஸ்வத்தாமா ரூபேண இங்க இன்னும் இருந்துட்டு இருக்கார். அவருடைய பாதியான மனைவி கிருபி வீரனுடைய அம்மாவா இருக்கக்கூடியவள் ஆஸ்தே இருந்துட்டு இருக்கா ந அன்பகாத்து, அவ இன்னும் பின்தொடர்ந்து செல்லல. தத் தர்மஜா மகாபாக பவத்பிஹி கௌரவம் குலம் விருஜினம் ந அர்ஹதி பிராப்தும் பூஜ்யம் வந்தியம் அபீக்ஷ்ணஷ தத் தஸ்மாத் காரணாத். ஆகையினால் நீ இப்போ கொல்லக்கூடாதுங்கிற தர்மஜ்ஞ, தர்மத்தை பத்தி தெரிஞ்சவனே அங்க அவர் என்னடானா தர்மம்னுட்டு மத்தம் பிரமத்தம் எல்லாரையும் வந்து கொல்லக்கூடாது, இவன் கொன்னுட்டா அதனால கொன்னுடுன்னார் கிருஷ்ணர். இங்க இவன் வந்து அட்ரஸ் பண்றச்சு தர்மஜ்ஞ மகாபாக பெரியவனே உனக்கு எல்லாம் தெரியும் தர்மம் தெரிஞ்சவனே, அதனால இப்ப என்ன எடுத்து தஸ்மாத் தத்து தஸ்மாத் காரணாத் ஆகையினால் பூஜ்யம் பவத்பிஹி வந்தியம் நீங்க வந்து பூஜ்யம்னா பூஜிக்கத்தக்கவரான ஒரு வந்தியம் நமஸ்காரம் செய்யத்தக்கவராக கௌரவம் குலம், இந்த இடத்துல வந்து கௌரவம்னா மானம் பகுமானம் ரெஸ்பெக்ட்ங்கிற அர்த்தம் இல்ல, குருவனுடைய குலத்தில் அப்படின்னு. ஏன்னா பூஜ்யம் வந்தியம்னாலேயே நமக்கு வந்து அந்த கௌரவம் அந்த ஒரு குரு பாவகாங்கிறது வந்துருது. இந்த இடத்துல குருங்கிறது லிட்டரலா டீச்சருங்கிற அர்த்தத்துல கௌரவம் குலம்னா அந்த டீச்சர்னுடைய குலம்ங்கிறதுக்காக சொல்றா. சோ கௌரவம் குலம் எப்படி இருக்குன்னா அது வந்து வந்தியம் உங்களால் நமஸ்கரிக்கத்தக்கது, பூஜ்யம் ரொம்பவும் பூஜிக்கத்தக்கதான இந்த குருவனுடைய துரோணருடைய குலமானது விருஜினம் பிராப்தம், இப்போ ஒரு விருஜினம் பிராப்தும் ந அர்ஹதி, அதுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை விளைவிக்கிறதுக்கு நீ வந்து அருகதை உடையவன் அல்ல அப்படின்னா நீ வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல ந அர்ஹதி, யூ ஷுட் நாட் டூ இட், அவ்வளவுதான். தது ஆகையினால் தர்மஜ்ய தர்மம் தெரிஞ்சவரே மகாபாக பூஜ்யமா இருக்கக்கூடியதும் வந்தியமாக இருக்கக்கூடியதும் இந்த இதை இப்படி நீ மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்காத. இப்பதான் துரோணர் போனார், துரோணர் போனதுனுடைய ஒரு ஒரு பிரதிக்ரியாவா அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை பண்றான், திருப்பி திருப்பி மேலும் மேலும் புள்ளையும் போகிற மாதிரி அந்த கிருபிக்கு நீ கொண்டு வராத ஒரு நிலைமைய அப்படின்னுட்டு விருஜினம்னா துக்கம் இப்பர்த்தா. சோ துக்கத்தை கொண்டு வந்து விளைவிக்காத. சோ தஸ்மாத்
गौरवं गुरोः कुलं भवद्भिः कर्तृभिः वृजिनं दुःखं प्राप्तुं न अर्हति किन्तु पूज्यं वंद्यं च பூஜிக்கத்தக்கதும் வந்தியம் வந்திக்கத்தக்கதுமா இருக்கக்கூடிய அந்த குருவனுடைய குலமானது உங்களால் ஒரு துக்கம் விளைவிக்கப்பட்டதுங்கிறது இருக்கக்கூடாது. பண்ணாத மா ரோதித் அஸ்ய ஜனனி கௌதமி பதிதேவதா யதா அகம் மிருதவத்சா ஆர்த்தா ரோதிமி அஸ்ருமுகி முகு. மறுபடியும் மறுபடியும் என் பிள்ளைய தொலைச்சிட்டு நான் இங்க வந்து அழுதுன் இருக்கேனே, அந்த மாதிரி கௌதமி அந்த பதி தேவதாவான கிருபியானவள் அழக்கூடாது அப்படிங்க. சோ மா ரோதீத் அஸ்ய ஜனனி, அஸ்ய இந்த அஸ்வத்தாமாவனுடைய ஜனனி அம்மாவா இருக்கும் கௌதமி பதி தேவதா துரோணரிடம் ஒரு பகுமானத்தோட இருக்கக்கூடியவள் கிருபி. மா ரோதீத் அவ அழக்கூடாது. யதா அகம் எவ்வாறு நான் மிருதவத்சா குழந்தைகளை அதாவது என்னுடைய குழந்தைகள் போயிட்டா அது மாதிரி ஆர்த்தா ரொம்ப துக்கத்துடன் கூடினவளாக அஸ்ரு முகி எப்ப பார்த்தாலும் கண்ணுல கண்ணீரோட இருக்கக்கூடியவளாக நான் எப்படி முகுகு மறுபடியும் மறுபடியும் அழறேனோ ரோதிமி ததா சா மா ரோதித் அவ அழக்கூடாது. அதை நீ பாத்துக்கணும் இப்படின்னு சொல்லி முடிக்கிறா. சோ விபக்ஷே அதுல ஒண்ணும் இல்ல. எய்ஹி கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யைஹி அஜித ஆத்மபிஹி தத்குலம் பிரதகதி ஆஷு சானுபந்தம் சுச்சார்பிதம். எந்த ஒருவர்களால் ராஜன்யைஹி எந்த ஒரு ராஜாக்கள்னால ஒரு பெரிய குலமானது அஜித ஆத்மபிஹி ராஜன்யைஹி பிரம்மகுலம் கோபிதம் சேது பிராமணர்களுடைய குலமானது கோபம் விளைவிக்கப்பட்டதே ஆனால் ஒரு பிராமண குலம் வந்து ராஜாக்கள்னால கோபம் அடைஞ்சு கொடுத்துனா அப்ப அந்த குலமே அழிஞ்சிரும். நம்மளால அந்த பிராமணன் குலத்துக்கு ஒரு அழிவு ஏற்பட்டதுங்கிறது வேண்டாமே அவசியம் இல்ல அப்படின்னு திரௌபதி அட்வைஸ் பண்ற. சோ எய்ஹி எந்த அஜித ஆத்மபிஹி தன்னடக்கம் இல்லாதவர்கள் ஆத்மாங்கிறச்ச இந்த இடத்துல இந்திரியம் அல்லது மனசு, மனசை ஜெயிக்காத ராஜாக்களினால் பிரம்ம குலம் கோபிதம் பிராமண குலமானது கோபிதம் கோபம் விளைவிக்கப்பட்டதோ எந்த ராஜாக்கள் ஒரு பிராமணனுக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்றானோ அந்த ராஜாவினுடைய குலம் தத் குலம் பிரதகதி ஆஷு சீக்கிரமாவே அது வந்து எரிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும்னு இங்க வந்து பிரதகத்தின்னா நாசமடைந்து விடுங்கிற. சுச்சா அர்ப்பித்தம் சானுபந்தம் சுச்சா அர்ப்பித்தம் சுச்சான துக்கம் துக்கத்தினால துக்கத்தில் உட்பட்டு அர்ப்பித்தம் ச அனுபந்தம் வேலைக்காரர்களோட கூட வெறும்ன வந்து குலத்துல இருக்கக்கூடியவ மாத்திரம் இல்ல அந்த குலத்தை அண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அது நாசம் அடைஞ்சிரும். அதனால நம்ம வந்து எதுக்கு நமக்கு வேண்டாதது அவன் கர்மாவும் அவன் வந்து வச்சுட்டு போறான் நமக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிறா திரௌபதி. சோ எய்ஹி கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யைஹி அஜிதாத்மபிஹி இங்க ஏதாவது இருக்கா அதேஷாம் ராஜன்யானாம் குலம் கர்ம சானுபந்தம் சபரிவாரம் சுச்சா சோகேன அர்ப்பித்தம் வியாப்தம். ஓகே ஒன்னும் வியாக்கியானத்துல பெருசா இல்ல ஏதாவது இருந்ததுன்னா சொல்றேன். சோ பிரம்மகுலம் ராஜ அஜித ஆத்மபிஹி தன்னடக்கம் இல்லாத எய்ஹி ராஜன்யைஹி எந்த ராஜகுலத்தினால பிரம்ம குலமானது கோபிதம் கோபம் விளைவிக்கப்பட்டதோ தத் குலம் அந்த ராஜகுலமானது ஆசு பிரதகதி சானுபந்தம் வேலைக்காரர்களுடன் சுச்சா அர்ப்பித்தம் துக்கத்தினால வியாப்தமா இருக்கக்கூடிய அந்த குலமானது நாசம் அடைஞ்சிட போறது அப்படின்னு சொல்றார். இதோட நிறுத்தின்றுவோம். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.